ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மண்டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பீனு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஸ்கூலில் எப்படியெல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரீங்க, உங்கள் டீச்சிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறது, எங்கள் ஸ்கூலில் எப்படி பேசிக்ஸ் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அது கூடவே வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ என்ன, எனக்கு தெரிஞ்ச சில வாஸ்து டிப்ஸ், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீவ் நாளுங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்தோம், 7:30 தான் எழுந்திரிச்சோம். ஒரே வேலை முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்ததுமே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம்தான் கீழே போனோம். ஸோ நான் டிஃபன் பண்ணுறதுக்குள்ளே பாப்பாக்கும் எனக்கும் வந்து பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து டீ போட போகிறேன், பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு டீ வந்து நல்லா டார்க்காக இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு, அப்போ தான் டீ குடிக்கிறது. நைட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டேங்க, இன்றைக்கி வந்து பொங்கல் சாம்பார் மெதுவடை இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு. மாவு வந்து முந்தானியத்தை நான் ஆட்டிட்டேன், பட் வந்து நேற்று என்ன பண்ணேன்னா, நான் உப்பெல்லாம் கலந்து மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போவுமே நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி உள்ளே வைப்பேன், அப்போ தான் வந்து நல்லா புளிக்கும்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு ஞாபக மரத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் மாவு எங்கே அவனில் வச்சுருந்தனேன்னு சொல்லி திறந்து பார்த்தேன், இல்லை. கடைசியில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து ஏதோ நினச்சிட்டு கடைசியில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற திங்ஸை கபர்டில் வைக்கிறதும், கபர்டில் வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தோசை கிடையாது, வெறும் பொங்கல் தான். வெறும் பொங்கல் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சாம்பார் சைடில் அப்புறம் வந்து மெதுவடை பண்ணுங்க. ஸோ எப்பவுமே வந்து ஸ்கூலுக்கு போனேன்னா அப்போவும் வந்து ஹெல்த்தியாக தான் நான் வந்து குக் பண்ணுற பார்ப்பேன். பட் இருந்தாலும் லீவுங்கிறனால இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். லீவில் தான் வந்து நல்லா சாப்பிட முடியும், அதியாக்கும் நல்லா ஊட்டி அவளை தேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக குக் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நாமளும் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தெம்பா நம்ம வேலைக்கு போகலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி காம்போவில் இனிமேல் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்னோட மெனு பிளானில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. போன வீடியோவில் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன், அதை அரைச்சி விட்ட சாம்பார். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா, தூள் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு. தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், நானுமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த அரைச்சி ஊற்றுற அந்த குழம்புக்கு அந்த கறிக்கு வந்து அந்த கிரேவிக்கு இருக்கிற டேஸ்ட்டே வந்து தனி. என்ன தான் தூள் போட்டாலும் நம்ம அரைச்சி செய்கிற குழம்பு வைக்கிற குழம்பு சாம்பார்லாம் வந்து ஒரு தனி டேஸ்ட் தாங்க. நம்ம டேஸ்ட் பட்டுக்கு வந்து சில டைம் வந்து வெரைட்டியாக நாக்கு கேட்குது, அதனால சம்டைம்ஸ் நான் வந்து தூள் போடுவேன், சில நேரம் வந்து அரைச்சி பண்ணுறேன், அரைச்சி ஊற்றி பண்ணிப்பேன். இந்த மெது வடையில் நான் வெங்காயம் போடல, ஏன்னா பாப்பாவுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. அவளுக்கு சாப்பிடும்போது வாயில் எதுவும் டிஸ்டர்பன்ஸாக, நடுவில் எதுவும் வந்து பல்லுக்கு நடுவில் தட்டுப்படக்கூடாது, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே வச்சுடுவா. பட் அதனால் வெங்காயம்லாம் இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டிருந்தேன், பெப்பர் இஞ்சி கொத்தமல்லி தழை இதெல்லாமே வந்து போட்டிருந்தேன், கருவேப்பில இதெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ ஹெல்தியான ஒரு பான்யார்ட் மில்லட் பொங்கல் தான். அதுக்கு சுட சுட வந்து முள்ளங்கி சாம்பார் அப்புறம் வந்து மொறு மொறு மெதுவடை, இதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இன்னைக்கான கார்டன் அப்டேட், இதில் வந்து பன்னீர் ரோஸும் இந்த டார்க்
ரெட் ரோஸும் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா எனக்கு வந்து சாமிக்கு வந்து வைக்கும்போது டெய்லியும் வந்து பூ வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு நாள் வைப்பேன், அப்புறம் பூவே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பூவை வந்து நான் என்னோடய பெரிய உருளி பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறது ஒரு 3-4 டேஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. மீதியை வந்து நான் வந்து சாமிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேங்க. ஏன் ஃப்ரண்ட்டில் உருளி பவுலில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கிறேன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வீடே, ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அதுவும் என்ட்ரன்ஸில் வச்சா வீட்டுக்கு வரும்போதும் நல்லாயிருக்கு. நாத்யாவுக்கு நான் ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுக்குறேன். சவுண்ட் அவுட் பண்ணி ரீட் பண்ணுங்க. மை lunch. Very good. My lunch. Was. Very good. My lunch good. Was. Well done. Inga good vandu edichu inga inga fill in pannunga. Good, good. Innoru oru word la good irukku. Yeah, good job. Correct. ஆத்திய பாப்பா பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஒரு 2 பேஜஸ், ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் இல்லை 3 பேஜ் தான் எழுதுவா. அது பண்ணுறக்குள்ளே அவ்வளோ சண்டை போடுவாங்க கூட, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது இது பண்ணி தாஜா பண்ணி உட்காந்து வச்சு எழுத வைக்கிறேன். ஏன்னா வந்து டச் விட்டு போய்டும். நெக்ஸ்ட் இயர் வந்து 1st grade போகிறா, 1st standard போகிறா. இப்போல்லாம் வந்து பசங்களுக்குள்ளே பயங்கர காம்படிஷனுங்க. என் கிளாஸ் பசங்க 4 வயசு 5 வயசு தான், பட் அவங்க இப்போவே வந்து சைட் வேர்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து யூஎஸில் எப்படின்னா நாங்கள் வந்து சைட் வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ அவங்க எப்படி படிப்பாங்கன்னா மக்கப் பண்ணாமல் அவங்களே ஒரு ஒரு லெட்டரும் சவுண்ட் அவுட் பண்ணி படிப்பாங்க. ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸ்ஸு, அதுக்கு அதுதான் வந்து மெயினாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து வாஸ்னால் வந்து வாஸ் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. அத்யா வந்து அந்த மாதிரி தான் சென்டென்ஸ் படித்தா. நம்ம தமிழ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து படிப்பாங்க. அப்போ அவங்களோட அந்த மாதிரி படிக்கும்போது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாமெல்லாம் வந்து மக்கப்பெல்லாம் பண்ணி அப்படி படிச்சிருப்போம். பட் இங்கே என்னென்னா வந்து புரிஞ்சு படிக்கணும். ஒரு வார்த்தையை அவங்களே வந்து அது சவுண்ட் அவுட் பண்ணி அவங்களே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறனால புக்ஸ் வந்து சீக்கிரமாக இவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட் கிரேட்க்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா அவள் டெய்லியும் நைட் வந்து புக் ரீ இப்போவே வந்து அவளுக்கு கிண்டர் கார்டன்லேயே வந்து டெய்லியும் நைட்டு புக் ரீட் பண்ணுற ப்ராக்டிஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சென்டென்ஸ்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாள். ஸோ என்ன தான் வந்து ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்தாலும் வீட்லேயும் ப்ராக்டிஸ் வேணும். அதை தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆத்யாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நான் சொல்லித்தருவேன். பக்கத்தில் உட்கார வச்சு அவளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணுற தப்பில்லை, மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவ்வளவே வந்து சென்டென்ஸ்லாம் பெரிய சென்டென்ஸ்லாம் ரீட் பண்ண சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன சென்டென்சஸ்லாம் வந்து ரீட் பண்ணுவேன். அப்புறம் சைட் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் குட், வாஸ், ஈஸ், டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ் தான். அதிகமாக ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் தான் வந்து சைட் வேர்ட்ஸு. அதை ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும் இப்போ அவளோட ஏஜ்க்கு. புக்
படிக்கிற ஹேபிட்டை மட்டும் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்க ஹோம்ஒர்க்கு அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், படிக்கிறது மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஐயோ படிக்கணுமா அப்படிங்கிறத விட ஓகே நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுறோம், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவுமே பிலீவ் பண்ணி அந்த மாதிரி தான் டீச்சிங் மெத்தடில் எல்லாத்துலேயும் வந்து சொல்லித்தராங்க. அதே அவ பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் என்ன பண்ண லக்ஷ்மி சரண் ஒட்லா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி வச்சுருந்தேன். என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒட்டியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க லக்ஷ்மிமா பாதத்தை வீட்டை பார்த்த மாதிரி ஒட்டுனா லக்ஷ்மிமாவே வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு பிலீஃப், அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தரும். ஸோ இது வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயந்தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வாசலில் இது ரெண்டையும் நான் ஒட்டிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஹோம் சைன் போர்டு வந்து நானே பண்ணேன், ஒரு உட்டன் போர்டில் டாலர் ட்ரீயில் வாங்கின இந்த உட்டன் போர்டு, அதில் ஹோம் சைன் வந்து டாலர் ட்ரீயில் இருந்தது. அதை ஒயிட் பெயிண்ட் பண்ணிவிட்டு க்ளூ பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு ஸோ ஹோம்னு சொல்லி ஒரு சைன் போர்டு நம்ம வீட்டு முன்னால் மாட்டியாச்சு. நான் வந்து கணேஷாவோட 3D ஸ்டிக்கர் இருந்தது, இதை வந்து நான் டோரில் ஒட்டிட்டு ஷுப் லாப் வந்து கதவோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு போகிறேங்க. ஃபஸ்டிக் சைனையும் என்ட்ரன்ஸில் தான் ஒட்டணும்னு நினச்சேன், பட் எனக்கு ஸ்பேஸே இல்லை. இன்டோரில் எங்கே ஒட்டுறது அப்படின்னு தெரியல எனக்கு, இல்லை பூஜை ரூமில் ஒட்டிக்கலாமான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இதை அப்படியே நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், அப்புறமா எனக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா ஒட்டிக்கலான்னு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த செடி வந்து டீச்சர்ஸ் அப்ரிசியேஷன் டேக்கு எனக்கு கிடச்சிது, சமர்த்துன்னு ஒரு குட்டி பையன் எனக்கு கொடுத்துருந்தான். இது ரொம்ப அழகாக வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அவன் குட்டியாக செடி கொடுத்ததை நான் அந்த மீடியம் சைஸ் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது ரெண்டு கூத்து இதுவும் வந்து வாஸ்து டிப்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. நெற்றி பட்டமை ஈஸ்ட் டைரக்ஷன்லையோ இல்லை வெஸ்ட் டைரக்ஷன்லையோ மாற்றுறது ரொம்ப நல்லதான். இந்த வீடியோ இதோட முடியுது, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.